ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து மாறனுக்கு ரிப்ளை பண்ணோம். ஸோ நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி நன்றி சொல்லிட்டு நம்ம AK-61 அப்டேட்டு கையோட அதையும் சொல்லிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். நிறைய பேத்துக்கு தக தக தகன்னு எரியும். நிறைய பேத்துக்கு அதான் அந்த ப்ளூ சட்டை இந்த அங்கே தொங்குது, இல்லை அங்கே தொங்குது அந்த ப்ளூ சட்டை. அதை சொன்னேன். ஸோ அந்த ப்ளூ சட்டைக்கு நீ போட மாட்டேன் இனிமேல். இந்த ப்ளூ சட்டையே வாழ்நாள் இனிமேல் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வேணாம், தேவையில்லை, எதுக்கு தேவையில்லாமல். இல்லை அதனால் வந்து அதை எரிக்க போகிறேன். அது ஆல்ரெடி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த அப்டேட் கேட்டுச்சுனா இன்னும் பயங்கரமாக எரியும். நான் வயிற்றில் தோப்பையே பார்த்துருக்கேன், உனக்கு என்ன மூஞ்சில தோப்ப இருக்குது? அதாவது வந்து AK-61 அதாவது சேம் ஹச்வினோ தான் எடுக்கிறாரு. மியூசிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிப்ரான் பண்ணுறாரு. நம்ம போனி கபூர் தான் வந்து அதுக்கு வந்து ப்ரொடியூஸும் பண்ணுறாரு. அதில் என்னடா அப்டேட்டு இதான் தெரியுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதம் வந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் தான். மே மாதத்தில் வந்து அஜித் சார் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ வந்து இதை ஷார்ட்டாக முடித்து அஜித்குமார் சாரோட ஃபேன்ஸுக்கு வந்து சீக்கிரம் வந்து நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், நம்ம வலிமை மாதிரி ரொம்ப நாள் வந்து இழுத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு, அதாவது 2023 பொங்கலுக்கு கன்ஃபார்மாக வந்து AK-61 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மீ டூ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே காம்போ திருப்பி ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம வலிமை படம் பார்த்துருப்போம். உண்மையை சொல்லணும்னா வலிமையில் வந்து எனக்கு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் தீரன் அளவுக்கு யோசிச்சுட்டு போனேன். படம் பார்க்க தீரன் அளவுக்கு இருக்கும், சதுரங்க வேட்டை எடுத்திருக்காரு, ரொம்ப டீட்டெயிலிங். பட் வந்து ஓவரால் வந்து இவர் கொஞ்சம் ஸ்டண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணனால அவரால் வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்து கொஞ்சம் நலவு விட்டதாக வந்து எனக்கு பர்சனலாக தோணுச்சு. உண்மையை சொல்லணுமா இல்லையா? பட் இந்த படம் வந்து முழுமையாக வந்து முழுக்க முழுக்க வந்து ஹச்வினத்தோட ஸ்டைலில் ஒரு ஆழமான ஒரு ஸ்டோரி கொண்ட ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் சார், தபு, புதுசாக வந்து இப்போ வந்து நம்ம யோகி பாபும் ஆட் ஆகியிருக்காரு. போன படத்துலேயே ஒரு 2-3 சீன் நடித்தார். படம் லென்த்துனால அவரோட போர்ஷன்ஸை வந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஸோ வந்து இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக வந்து யோகி பாபு படத்தில் வந்து நிறைய இடத்துல வருவார், காமெடியில் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்கோப் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து அஜித் சார் வந்து ஒரே ஷெடியூலில் வந்து இந்த படத்தை வந்து நடிச்சு கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மே மாதம் அவர் ஷூட் போகிறாரு. முழுக்க முழுக்க ஆந்திராவில் ஷூட் பண்ண போகிறாங்க. சில போர்ஷன்ஸ் மட்டும் சென்னையில் ஷூட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக AK, அதாவது அஜித்குமார் சார் ஃபேன்ஸுக்கு வந்து இது ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட்டாக இருக்க போது. இந்த படம் கண்டிப்பாக வந்து நம்ம இன்னும் அதிகமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து முழுக்க முழுக்க அது வந்து ஹச்வினத்தோட அந்த ஸ்டைல், அந்த ஆழமான திரைக்கதையை கொண்ட படமாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து வலிமையில் வந்து நெகட்டிவாக அதிகமாக சொன்ன விஷயம் என்னென்னா வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் கொட்டையை விட்டாரோ, கொஞ்சம் டீட்டெயிலிங் போல், கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டேம்ஸ்லாம் இல்லை அதிகமாக. ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுற மாதிரி AK-61 அமையும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக வந்து அஜித்குமார் சார் ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கரமான ஒரு ட்ரீட்டாக இந்த படம் இருக்கும். ஸோ இந்த அப்டேட் உங்கள்கிட்ட சொல்லணும். ஸோ ஷூட்டோட ஷூட்டாக சொல்லிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. நார்மலாக வந்து நம்ம சேனலில் ட்ரோல் வீடியோஸ் தான் வரும். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ரோல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு இனிமேல் கொடுக்குறேன் டெய்லி வீடியோஸ் நான் போடுறேன் கண்டிப்பாக. ஸோ வந்து மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் இருக்குல்ல, அது ஒரு அமுக்கு அமுக்கி விட்டுருங்க. அந்த ஆல் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் அந்த பெல்லையும் அமுக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து டெய்லி வந்து அப்டேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும், தலரசிகர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பேர் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.